நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றவரின் பிறப்புறுப்பை அறிவாளால் பெண் வெட்டியுள்ள சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியது. மத்திய பிரதேசத்தின் சித்தி மாவட்டத்தில் உள்ள உமரிகா என்னும் கிராமத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்த அந்த 45 வயதுள்ள பெண்மணிதான் கடந்த வியாழக்கிழமை அன்று அவருடைய கணவர் வேலை விஷயமாக வெளியூர் சென்றுவிட தன்னுடைய 13 வயது மகனுடன் தனியாக இருந்துள்ளார். இரவு 11 மணி அளவில் வீட்டுக்குள் மர்மநபர் ஒருவர் புகுந்துள்ளார். ஆரம்பத்தில் வீட்டுக்குள் புகுந்தவர் திருடன் என நினைத்ததால் அக்கம் பக்கத்தினரின் உதவியை பெறும் நோக்கில் அந்த பெண்மணியின் மகன் வீட்டிலிருந்து வெளியே தப்பிச் சென்றுள்ளார். ஆனால் வீட்டுக்குள் புகுந்த நபரோ அந்த பெண்மணியை பாலியல் வன்புணர்வு செய்ய முயன்றுள்ளார். கிட்டத்தட்ட 20 நிமிடங்களாக அந்த நபருடன் அந்த பெண்மணி போராடினார். இறுதியில் கட்டிலின் கீழ் இருந்த அரிவாளை எடுத்து அந்த நபரின் பிறப்புறுப்பை அந்த பெண் தன்னுடைய சுய பாதுகாப்புக்காக வெட்டியுள்ளார். இதன் பின்னர் அங்கிருந்து தப்பி அருகாமையில் உள்ள காதி என்னும் பகுதியில் இருந்த புற காவல் நிலையத்திற்கு அதிகாலை 1:30 மணி அளவில் சென்று நடந்தவற்றை கூறி அந்த நபர் மீது புகாரும் அளித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அங்கு காயங்களுடன் போராடி கொண்டிருந்த நபரை மீட்டு முதலுதவிக்காக அருகாமையில் இருந்த மருத்துவமனையிலும் அதன் பின்னர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கும் உயர் சிகிச்சைக்காக ரேவா மாவட்ட மருத்துவமனைக்கும் அவர் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் பல பிரிவுகளின் கீழ் அந்த நபர் மீது வழக்கு பதிவும் செய்தனர். அதே நேரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் நபரின் புகாரின் பேரிலும் அந்த பெண்மணி மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தும் வருகிறார்கள்.